அம்மா, அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை எதுவும் இல்ல. இல்ல, நான் நம்ப மாட்டேன். இல்ல மணி. இன்னோ 3 மணி நேரத்துல நான் சென்னையில இருக்க போறேன். உடனே அம்மாவை பார்த்து நான் கிளம்பி வர தகவலை சொல்லி அவங்களே ஏர்போர்ட்டுக்கு கூட்டி நேரா வந்தேன். ட்ரெயின் முடிஞ்சிருச்சா? ஃப்ளைட்ல வராரா? ரிசீவ் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னாரு. நீ எங்கேயும் போவேணா? அந்த குடும்பமே துரோகிகளா மாறினப்ப இன்னும் என்ன உறவு கிடைக்க? என் கழுத்துல தாலி கட்ட போறவரு, அவரை ரிசீவ் பண்ண போறதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? சென்னைக்கு வராரு, ரிசீவ் பண்ண நான் போறேன். உங்களையும் அவர் தங்கச்சிங்களையும் ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு நமக்குதான் மாதவி எதிரி. அண்ணாவுக்கு இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது கூட தெரியாது. ஒருவேளை யதார்த்தமா மாதவி கிட்ட சொல்லி நம்ம கிட்ட சொல்ல சொல்லிருக்கலாம்ல. இப்ப அண்ணன் வர செய்திதான் முக்கியம். அண்ணன் வரும்போது மாதவி அங்க இருந்தா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அவளை ஏர்போர்ட்டுக்கு வர விடாம செய்யணும். மனோகரனை சந்தோஷமா வரவேற்கணும். நீங்க கிளம்புங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். தேவகி, பல நேரங்கள்ல உன் பொண்ணுகளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் உனக்கு இல்ல. சந்தோஷமா கிளம்புமா, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். கீதா, அம்மா கூட்டி கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. போமா, பையன் வர்றான், அவனை வரவேற்கிற வழிய முதல்ல பாருங்க. போமா. மகி, அனுப்பிச்சு வாங்கிக்கலாம்.
ஐயா, நீங்க சொன்ன அட்ரஸ்ல இருந்து அந்த பொண்ணோட போட்டோ வாங்கணும்ன்ற ஐயா. எனக்கு தெரியாம வாங்கடா ஐயா. இந்த போட்டோவை நாலஞ்சு பிரிண்ட் எடுத்துக்கங்க. ஆளு கொண்டா வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியில, ஏர்போர்ட்டுக்கு முன்னால, ஏர்போர்ட்டுக்கு பின்னால, கார் பார்க்கு, ரெஸ்டாரண்ட், என்ட்ரன்ஸ் எல்லா இடத்துலயும் வர்றவங்க போறவங்களை நல்லா கவனமா பாருங்க. இவ வர்றாளான்னு சரிங்க ஐயா. அப்படி வந்தா இவ உள்ள வராம பாத்துக்குங்க. மீறி வந்தான்னா இங்கேயே போட்டு தள்ளுங்க. அப்ப ஏண்டா நிக்கிறீங்க, போங்க வரங்க. முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பீங்க. போன் எடுக்கப்பட நேரமா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம். வணக்கம். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேயா ஐயா. ஒரு விஷயம். இந்த பாரு, எந்த விஷயம் வேணா, இப்ப என் மருமகனை ரிசீவ் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அதுல பிஸியா இருக்கேன். ஏதாவது பேசணும்னா நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பேசு. ஓகே. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஐயா, மருமகனா வரப்போறது கலெக்டராமே, அதான் அட்வான்ஸா உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். எல்லாம் எல்லாம் சரிதா ஐயா, நீ கேள்விப்பட்டது எல்லா வார்த்தையும் அப்புறம் சொல்லிக்கலாம். நீ முதல்ல கிளம்பியா? நான் பிஸியா இருக்கேன் ஐயா. சரிங்க, கிளம்பு கிளம்பு. டேய், என்னடாச்சு? இன்னும் கண்டுபிடிக்கல? சீக்கிரமா கண்டுபிடிச்சு தொலைங்கடா. சரிங்க ஐயா. என்னம்மா, அருணா நீ எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அவங்க வர வேண்டிய டைம்க்கு கரெக்டா வந்துருவாங்கம்மா. இல்லடி, மாதவி வந்துருவாங்க பயந்துட்டு இருக்கேன். என்னம்மா நீ ஏன் எப்ப பாரு அதையே நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் ரிலாக்ஸா இருமா. என்ன, எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க? எல்லாம் நல்லபடி நடக்குமானே? ஏன் பயப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்குள்ளே எனக்கு மாதவியால பிரச்சனை வந்துருமோன்னு தோணுதுன்னே. ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தா தானே பிரச்சனை பண்ணுவா? வர முடியாத அளவுக்கு பசங்க பாத்துக்குவாங்க, நீ கவலைப்படாத. ஆமாமா, நீ மாதவிய நினைச்சு பயப்படுறத விட்டுட்டு
அண்ணாவை எப்படி வரவேற்கிறதுன்னு அது நினைச்சிட்டு இருமா. ஆமா தேவகி, இப்ப நமக்கு முக்கியமானதெல்லாம் மனோவுக்கும் அருணாவுக்கும் இந்த விஷயம் தெரியாம நாம வீட்டுக்கு கூட்டு போறதுதான். அதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. நானும் அப்படித்தான நினைக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் மீறி ஏதாவது நடந்துருச்சுன்னா? பாத்தியா, உன் பயமே உன்னை காட்டி கொடுத்துரும் போல இருக்க. ஏய் பையன் வரப்போறான், நல்லா சிரிச்சு முழுமையிரு, இல்லைன்னா அவன் வந்ததும் உன்னை கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவான் தேவகி. எப்படின்னா எப்படி இருந்தாலும் அவன் கேட்கத்தானே செய்வான். ஊர்ல இருந்து கிளம்பி வரத மாதவி கிட்ட தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வந்த உடனே மாதவி எங்கன்னு விசாரிக்க மாட்டேன் நானே. என்ன மணி, அப்படி கேட்டானா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீ மனசு போட்டு குழப்பிக்காம இரு தேவகி. உனக்கு எத்தனை நேரம் சொல்றது, என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த அண்ணன் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேம்மா, நீயமா கவலைப்படுற. சொல்லலாம் பார்க்க போற விஷயத்துல சந்திச்சிருக்கோம், நம்பவே முடியல. எனக்கு இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்க அடிக்கடி நடக்கும் மதவி. எதையாவது ஒண்ணு எதிர்பார்த்துட்டு போனா அது எப்படியாவது எனக்கு கிடைச்சிரும். இப்போ மார்க்கெட்ல புதுசா ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருந்தாலும் நான் போறப்போ எனக்கு முன்னாடி புக் பண்ணவரா இருந்தாலும் அவர் எனக்காக அதை விட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. அதே மாதிரி தியேட்டருக்கு போனா ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டிருப்பாங்கல்ல, டிக்கெட்டே இல்லைனாலும் கூட நான் விரும்புற ரோவ வச்சுக்கிட்டு ஒருத்தன் பிளாக் டிக்கெட் வேணுமானு கண்டிப்பா கேட்பான். கூட எடுத்துக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்த எனக்கு வேணுங்கிற மாஸ்க நீங்க குடுத்துட்டு போலையா? இந்த மாதிரி பல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல கூட நான் இதெல்லாம் தற்செயலா நடக்குதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். போக போகதான் என் லைஃப் சைக்கிள் இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது,
எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான். அந்த யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால என்னை யதார்த்தவாதின்னு சொல்லலாம். அப்போ உங்க லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல, நீங்க கட்டிக்கு போறவர் எப்படி? ஹலோ அப்பா. அருணா எங்கம்மா இருக்க? ஆன் தி வே பா. சீக்கிரம் வாமா, ஃப்ளைட் வர நேரமாச்சு இல்லையா? அப்பா